विजयदशमी नवरात्रि ना वीडियो पात सपोर्ट पड़क नंबर इनकी विजयदशमी सड़ी पाकल वीडियो कड़सि वे स्किपन पाक सपोर्ट पड़ेंगे थैंक्यू அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று விஜயதசமி. அன்பர்கள் எல்லோருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துகள். விஜய என்றால் வெற்றி என்று பொருள். அன்னை துஷ்டர்களை வதைத்து வெற்றி பெற்ற 10வது நாள். துஷ்டநிகம் செய்து தன் பக்தர்களை காத்து ரட்சிக்கும் பரிபாலனியாக இருக்கின்றாள். மகிஷாசுரன் போன்ற பற்பல அரக்கர்களை வதம் செய்து நிசும்ப மற்றும் சும்பனை வதம் செய்த பின்பும் அன்னை ஆக்ரோஷம் தணியாமல் மிகுந்த உக்ரகம் கொண்டிருந்தாள். சர்வேஸ்வரன் மகாமேருவின் சமன்படுத்தப்பட்ட வடிவமான ஸ்ரீ சக்கரத்தை அன்னையின் எதிரே ஸ்தாபித்து அதில் தேவியின் உக்ரக கலையை ஆகர்ஷித்து அன்னையை சாந்தமடையச் செய்தார். ஸ்ரீ சக்கரத்தில் 9 கட்டுகள் உள்ளன. இதன் நடுவே பிந்துவில் ஸ்ரீ சக்கரநாயகியாக அன்னை காட்சியளிக்கின்றாள். அவளை சுற்றிலும் சக்தி வழிபாட்டில் முக்கியமான 64 பரிவார தேவதைகள், நவகிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 7 யோகினிகள், 51 பீட தேவதைகள், கணபதி, முருகன், மன்மதன், இந்திரன், மும்மூர்த்திகள் ஏனையோர் வீற்றிருக்கின்றார்கள். பூர்வ புண்ணிய பலன் இருந்தால் மட்டுமே ஸ்ரீ சக்கரத்தை வழிபாடு செய்யும் பாக்கியம் கிட்டும். ஓம் பூர்ணமதஹ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. பூர்ணம் என்பது முழுமையாகும். அந்த முழுமையான பரம்பொருளை அதோ இதோ என்று வெளியே தேடாமல் மனதால் உணர வேண்டும். அந்த பரம்பொருளிடமிருந்தே அனைத்து உயிர்களும் தோன்றி எங்கும் வெவ்வேறு வடிவங்கள் கொண்ட முழுமையுடன் விளங்குகிறது. அவரிடமிருந்தே உண்டான பேரண்டம் முதல் மிகச்சிறிய அணுவரை அவரிடமிருந்தே தோன்றி ஆங்காங்கே சிதறியிருந்தாலும் தனித்தனியே முழுமையானதாகவும் இறுதியில் அவளிடத்திலேயே ஐக்கியமாகிவிடுகின்றன. அதாவது ஒரே பொருள் பலவிதமாக தோன்றி நாம் மெய்ஞானம் அடையும் போது நாம் வேறு அவள் வேறு அல்ல என்ற உயர் தத்துவத்தை உணர முடியும். ராமபிரான் ராவணனோடு யுத்தம் செய்தார். 9 நாட்கள் நடைபெற்ற போரின் முடிவில் விஜயதசமி நாளில்தான் அவர் ராவணனை அழித்து வெற்றி பெற்றார். 10 தலைகளை உடைய ராவணனை வதம் செய்ததால் இந்த நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமி தசஹரா, அதாவது தசரா என்று அழைக்கப்படுகிறது. அதன் அடையாளமாக வட இந்தியாவில் இன்றும் ராம்லீலா கொண்டாடப்படுகிறது. மகாபாரதத்தில் அஜ்ஞாதவாசம் புகுவதற்கு முன் பாண்டவர்கள் தங்கள் ஆயுதங்களை வன்னி மரத்தில் மறைத்து வைத்து தாய் துர்கையை வணங்கி ஸ்தோத்தரித்தனர். பின்பு ஓராண்டு முடிந்து திரும்பி வந்து துர்கையை மீண்டும் போற்றி வழிபட அன்னை துர்கை அவர்களின் ஆயுதங்களை வழங்கி ஆசி அருளிய நாள் விஜயதசமி. மகாராஷ்டிராவில் வன்னிமரத்தை விஜயதசமி என்று வழிபாடு செய்வதோடு அதன் இலைகளையும் பறிப்பர். வன்னிமரத்தை செல்வம் தரும் மரமாக கருதுகின்றனர். எச்செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்றே அனைவரும் விரும்புவர். அப்படிப்பட்ட வெற்றியை நமக்கு அருளும் திருநாள்தான் விஜயதசமி. இந்நாளில் புதிய தொழிலை தொடங்கினால் சிறக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. மேலும் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கவும் இசை பாட்டு நடனம் போன்ற கலைகளை கற்கத் தொடங்கவும் இன்று உகந்த நாள். இந்நாளில் அவரவர் தங்களின் குரு மற்றும் ஆசிரியரை சந்தித்து ஆசி பெறுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்நாளில் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி தொடங்கினால் கல்வியில் சிறந்து விளங்குவர். இதனை அட்சராபியாசம் என்பர். மீண்டும் அடுத்த ஆன்மீக பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பன் வி.இ. சுப்பிரமணியம். ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனே
ஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீசக்ரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஆகமவேத கலாமய ரூபிணி ஆகமவேத கலாமய ரூபிணி அகில சராசர ஜனனி நாராயணி நாககங்கண நடராஜ மனோகரி ஞான விக்னேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீசக்ரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமல சூடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமல சூடவும் உலகம் முழுதும் என் நகமுறக்கானவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி கமேஸ்வரி ஒரு நிலை தருவார் காஞ்சி கமேஸ்வரி ஸ்ரீசக்ரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலென தொடர்ந்த முன்னோ கொடுமையை நீங்க செய்தாய் நிழலென தொடர்ந்த முன்னோ கொடுமையை நீங்க செய்தாய் நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீசக்ரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்த உன் மாயை நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா அடைக்கலம் நீயே அம்மா கிலானேஸ்வரி அடைக்கலம் நீயே அம்மா கிலானேஸ்வரி ஸ்ரீசக்ரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஆகமவேத கலாமய ரூபிணி அகில சராசர ஜனனி நாராயணி ஸ்ரீசக்ரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே.